வணக்கம். நீரின்றி அமையாது இவ்வுலகு. இது நான் உங்கள் மதன்ராஜ் அங்கமுத்து. மைக்ரோவாம்ஸ் எனப்படும் நுண்ணுயிரிகளின் அனைத்து விவரங்களும் இந்த காணொளியில் நாம் காணவிருக்கிறோம். அத்தியாயங்களின் பட்டியல். தேவையான பொருட்கள்: காற்றோட்டமுள்ள கண்டெய்னர் செய்முறை, மைக்ரோவாம்ஸ் சாகுபடி செய்முறை, நாளுக்கு நாள் மைக்ரோவாம்ஸின் வளர்ச்சி, மைக்ரோவாம்ஸ் பராமரிப்பு, மைக்ரோவாம்ஸ் அறுவடை, மீன்களுக்கு மைக்ரோவாம்ஸ் உணவளிக்கும் முறை மற்றும் பல சுவாரஸ்ய தகவல்களுடன் இந்த காணொளியில் உங்களுக்காக. முதலில் தேவையான பொருட்களின் பட்டியல். காமன் ஓட்ஸ், நார்மல் வாட்டர், ஷஃபிள் ஸ்டிக், மதர் கல்ச்சர் மைக்ரோவாம், மாஸ்க், பிளாஸ்டிக் கண்டெய்னர். அடுத்த அத்தியாயம் வென்டிலேஷன் கண்டெய்னர்கள் செய்முறை. கண்டெய்னர் வட்ட வடிவிலும் குறைந்தது 3 இன்ச்கள் உயரமும் ஒளிபுகும் வண்ணம் இருந்தால் காண்பதற்கு எளிதாகவும் அதன் மூடியில் சதுர வெட்டு ஒன்று உருவாக்க வேண்டும். மூடியின் ஒட்டையை விட சிறிது அகலமாக மாஸ்கை வெட்டிக்கொள்ள வேண்டும். வெட்டிய துண்டை சரிபார்த்துவிட்டு மாஸ்கின் ஓரங்களை செலஃபின் டேப் வைத்து மூடியில் ஒட்ட வேண்டும். நடுவில் காற்று புகும் வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்ததாக சாகுபடி செய்முறை. கண்டெய்னரில் ஓட்ஸை சேர்க்க வேண்டும். ஓட்ஸுக்கு மாற்றாக பிரெட் அல்லது பிஸ்கட் பயன்படுத்தலாம். ஓட்ஸின் அளவு 1 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். எடுக்கப்பட்ட ஓட்ஸில் தேவையான அளவு நீர் சேர்க்க வேண்டும். ஷஃபிள் ஸ்டிக்கை வைத்து நன்கு கலக்க வேண்டும். ஊட்டச்சத்து விவரங்கள்: புரதம் 48%, கொழுப்பு 21%, கிளுக்கோசின் 7%, கரிம அமிலம் 1%. அனைத்து விதமான வண்ண மீன்கள் வாங்க ஒரே இடம் ஏபிகே அக்வாஃபார்ம். மொத்த மற்றும் சில்லறை வியாபாரங்கள் உண்டு. இடம் ஏபிகே அக்வாஃபார்ம், குமாரபாளையம், ஈரோடு. பசைத்தன்மை அடையும் அளவிற்கு ஓட்ஸை கலக்கி வைக்க வேண்டும். பசைத்தன்மையுள்ள ஓட்ஸில் மதர் கல்ச்சரை சேர்க்க வேண்டும். விவரக்குறிப்புகள்: இனப்பெருக்க முறை 1 to 1.5 நாட்களுக்குள் 10 to 40 குட்டிகளை ஈன்றெடுக்கக்கூடியது. இதன் வாழ்நாள் 20 to 25 நாட்கள். இதன் எதிரியல் சிறு பறக்கும் உயிரினங்கள். 24 மணி நேரம் வரை நீருக்குள் உயிர் வாழக்கூடியது. குறைந்தது 2 கண்டெய்னர்களாவது சாகுபடி செய்வது நன்று. அடுத்ததாக நாளுக்கு நாள் மைக்ரோவாம்ஸின் வளர்ச்சி மற்றும் மைக்ரோவாம்ஸ் பராமரிக்கும் முறை. 2. மைக்ரோவாம்ஸ் பேணி பெருக ஆரம்பித்ததைக் கண்டு மனம் மகிழ்ச்சியில் பொங்கியது. நாள் 3. ஷஃபிள் ஸ்டிக் அல்லது ஸ்பூனை பயன்படுத்தி மைக்ரோவாம்ஸை கலக்கிவிட வேண்டும். இந்த செய்முறையை 2 நாட்களுக்கு 1 முறை செய்ய வேண்டும். குறிப்பு: தேவைப்பட்டால் நீர் சேர்க்கலாம். கலக்காமல் விட்டால் பூஞ்சை தாக்கும் அபாயம் உண்டு. மைக்ரோவாம்ஸின் பரிமாணங்கள்: விட்டம் 50 மைக்ரான்களும் நீளம் 2 மில்லிமீட்டர் வரை வளரக்கூடியது. நாள் 4. மைக்ரோவாம்ஸ் நமது உடல் வெப்பநிலையை தாங்க வல்லது அல்ல. நமது உடல் வெப்பநிலை பட்டவுடன் மைக்ரோவாம்ஸ் எதிர்வினையை காட்டும். நாள் 6. குறைந்தபட்சம் 2 கண்டெய்னர்களாவது சாகுபடி செய்ய வேண்டும். ஏனெனில் ஒன்றுக்கொன்று வளர்ச்சி மாறலாம்.
நாள் 20 முதல் 25க்குள் மைக்ரோவாம்ஸ் பொன்னிறத்தை எட்டும். இப்பொழுது புதிதாக சாகுபடி செய்ய வேண்டிய நேரம். சிறிது மைக்ரோவாம்ஸை எடுத்துக்கொள்ள சேமித்த மைக்ரோவாம்ஸை மீண்டும் சாகுபடி செய்ய பயன்படுத்தலாம். கலக்காமல் விட்டாலோ அல்லது 25 நாட்களுக்கு மேலான மைக்ரோவாம்ஸின் கழிவு. அடுத்ததாக மைக்ரோவாம்ஸை அறுவடை செய்தல். நமது விரல்களையோ அல்லது பட்ஸை பயன்படுத்தி மைக்ரோவாம்ஸை அறுவடை செய்யலாம். அடுத்ததாக உணவளிக்கும் முறை. அறுவடை செய்த மைக்ரோவாம்ஸை நேரடியாகவோ அல்லது நீரில் சேர்த்தோ மீன்களுக்கு உணவளிக்கலாம்.